ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிளான கேக் டெக்கரேட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் நான் இதுலேயே எவ்வளோ சொதப்பல் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இது வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் ஃப்ளேவரில் கேட்டிருந்தாங்க, 1 kg, ஆனால் வந்து 4 layers வைக்க போகிறோம். அதாவது கேக் வந்து கொஞ்சம் ஹைட்டாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன் ஹைட்டாக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த 4 layers வச்சு க்ரம் கோட் கொடுத்து செட் பண்ணி எடுத்து ஃபைனல் கோட்டும் வந்து ஒயிட் க்ரீம்லேயே கொடுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஐசிங் நைஃப் வச்சு நம்ம வேவ்ஸ் மாதிரி கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுற அதே ஐசிங் நைஃப்ல தான் கொடுத்து பார்த்தேன், பட் வந்து எனக்கு சரியாக வரல. அதுக்கப்புறம் நான் குட்டி ஐசிங் நைஃப் வச்சு பண்ணி பார்த்தேன், இதுக்கு அதுவே பரவாயில்ல போல. சின்ன ஐசிங் நைஃப்ல பண்ணும்போது ரொம்ப மோசமாக இருந்தது, சரின்னு சொல்லிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபினிஷிங் பண்ணிட்டு நான் வந்து இதே ஐசிங் நைஃப்ல தான் கொடுத்தேன். செகண்ட் டைம் பண்ணும்போது எனக்கு நல்லா தான் வந்துச்சு ஓரளவுக்கு. இந்த கேக் வந்து பெர்ஃபெக்டாக பண்ணணும்லாம் இல்லை, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வேவ்ஸ் போட்டுக்கலாம். கேக் மட்டும் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. ஃப்ளவர்ஸ்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இந்த கேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.